பூந்தமல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் நடக்கக்கூடிய பணிகள் குறித்து நிர்வகிக்கக்கூடிய பூந்தமல்லி வட்டார வளர்ச்சி அலுவலகமானது செயல்பட்டு வருகிறது இங்கு பூந்தமல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய காலை நிலம் வீட்டுமனை புதியதாக வீடு கட்டுவதற்கு அனுமதி பெற பொதுமக்கள் விண்ணப்பம் செய்வது வழக்கம் இதற்கு அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் அதிக அளவில் லஞ்சம் பெறுவதாக தகவல் வந்ததை அடுத்து ஆலந்தூர் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அதிகாரிகள் பத்திற்கும் மேற்பட்டோர் அங்கு சென்று விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது அலுவலகத்துடைய முன்பக்க கதவை பூட்டிவிட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் அறை பொறியியல் பிரிவு அறை என அனைத்து அறைகளிலும் தீவிரமாக சோதனை செய்துள்ளனர் அது மட்டுமின்றி அலுவலகத்திற்கு வந்தவர்கள் அதிக அளவில் யாராவது பணம் வைத்துள்ளார்களா என்பது குறித்து சோதனை செய்தபோது அலுவலகத்திற்கு வந்த ஒரு நபர் ஒரு லட்சம் ரூபாய் பணம் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அவர் பணத்தை யாருக்கு லஞ்சமாக கொடுக்க வந்தார் என்பது குறித்து அவரிடம் தீவிர விசாரணையும் செய்து வருகின்றனர் தற்போது கணக்கில் வராத பணம் சிக்கியுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது சோதனையின் முடிவிலேயே எவ்வளவு பணம் சிக்கியது என்பது தெரியவரும் எனவே தொடர்ந்து வந்த புகார்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருவதாக லஞ்ச துறை அதிகாரிகள் தற்போது தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அலுவலகத்தில் உள்ளவர்கள் வெளியே செல்லாத வகையிலும் வெளியே இருந்து யாரும் உள்ளே வராத வகையில் கதவை மூடி தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாடுபட்டாங்க கட்சி உங்களுக்காக நாங்கள் பேசிட்டு இருக்கோம் உங்களுக்காக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு இருக்கிறார் அதனால இன்னைக்கு மக்கள் வந்து விழுகிறாங்க இன்னைக்கு எங்களால் நாங்கள் பாத யாத்திரை பிளான் பண்ணுறோம் எங்களை முடியல எப்படி ஸ்கெட்சு போட்டாலும் வந்து அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி வந்து இவங்க இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்களா கொடுக்கலன்னா எப்படி நம்ம வந்து கொண்டு போகிறது அதுவே வந்து உதயநிதி போனால் பத்து பேர் கூட இல்லை இன்றைக்கி இவங்க கூரை போட்டு கூட்டு தான் கூப்பிட்டு வராங்க பட் இன்றைக்கி அப்படி கிடையாது தலைவர் போனார்ன்னா கூட்டம் குமீர் ஏன்னா எதனாலன்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும் தமிழ்நாடு மக்கள்களை வந்து நீங்கள் ரொம்ப நாள் வந்து நீங்கள் வந்து ஏமாற்ற முடியாது நீங்கள் மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க உண்மை பக்கம் மக்கள் இருக்கிறாங்க படித்தவங்க நல்லது செய்ய போகிறாரு இவர் நமக்காக அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காரு இவங்களுக்காக நம்ம இருக்கணுமா இல்லை நம்மளோடைய பணத்தில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்மளோடைய பணத்தில் ஹோட்டல்களை வாங்கிக்கிட்டு நம்மளோட பணத்தில் ஊரை சுற்றிக்கிட்டு நம்மளோட பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கும்பலோட மக்கள் இருக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மீடியாவும் பேசுறது மேல நம்ம கண்டுக்கிறது தமிழ்நாட்டோட எதிர்கட்சி பிஜேபி அதிமுகவா என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சியா அதிமுக நீங்களும் சரி உங்க தலைவர் அண்ணாமலையும் சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் சரி திமுக அமைச்சர்களையும் சரி எல்லாருமே வம்புக்கு இழுக்கிற நீங்க இன்னைக்கு அதிமுக உடைய அதாவது எதிர்கட்சியுடைய தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பத்தி ஏன் எதுவுமே பேச மாட்டேங்குது இருக்காரு எங்களுடைய தலைவரோட பேசிட்டு இருக்காருங்க எங்களுடைய நல்லபடி இருக்கிறதுனால எதுவுமே பேசுறது நல்ல கதையா இருக்கு உங்க கம்பெனியில ஒருத்தர் இருக்காங்கன்னா அவளை திட்டிகிட்டே இருப்பீங்களா கிடையாதுல்ல உங்களுக்கு யார் காம்படிட்டரோ அவளோட எனிமே யாரு தேசத்துக்கு எனிமே யாரு நாட்டுக்கு எனிமி யாரு பிக்ஸ் பண்ணியாச்சு தேசத்துக்கு எனிமே காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எனிமே திமுக அதை பிக்ஸ் பண்ணி அதை ஃபைட்ல தான் போகணும் அதை விட்டுக்கிட்டு நான் உங்களையும் நீ நீங்க என்னையும் சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு நான் எங்களுடைய எனிமே யாருன்னு எங்களுக்கு தெரியும்

அவங்க தலைவருடைய சபரீஷனுடைய வாட்சை பற்றி பேசுவோம் சார் சொல்லுங்க ரெண்டுக்குமான ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க நீங்களே இல்ல இல்ல என் வாட்சியை பற்றி நான் பேச மாட்டேன் நான் சபரீஷனுடைய வாட்சியை பற்றி பேசுகிறேன் சரி திமுக காரணம் டிஎம்கே ஐடிவிங்களில் ஒரு பெரிய ட்வீட் போட்டிருக்காங்களே ஒரு பொ ஒரு பொய்யான ஒரு ட்வீட் போட்டிருக்காங்களே அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மக்கள் வந்து சொல்கிறாங்க ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் இந்தியா இந்தியாவுக்கு வந்திலிருந்து பாகிஸ்தானுக்காரன்னு சீனாக்காரன்னு நடுங்கிட்டு இருக்கான் எளிமையை எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஃபைட்டர் அந்த அந்த ஜெட்டுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டு ரஃபேல் ஜெட்டு அதான் தான் அப்புறம் அதில் ஸ்கேன் கீம்னு சொல்லி சீர போட்டாங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் ஸ்டோரியாக போயிட்டுருக்குல்ல இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ சொல்கிறீங்க இவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறபடி கணக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்ச ஒரே நாளில் திமுகவுக்கு வேலைக்கு வாங்கிடுவோம் அவ்வளோ காசு எங்கள் கிட்டே இருக்கணும் இவங்க இவங்க கணக்கு படி பட் எங்களுடைய உண்மை நிலைமை என்ன ஊருக்கு தெரியும் நாங்கள் நியாயமா இருக்கோம் தர்மமா இருக்கோம் அதனால தான் இந்த திமிர் எங்ககிட்ட திமிர் அவங்க மாதிரி நான் சொல்கிறேன் கேளுங்க ஏழை விவசாயம் சொல்லிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாட்சி வாங்கியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க நம்மளை கம்பேர் பண்ணும்போது உலகமே ஏழை தான் திமுக ஃபேமிலியை கம்பேர் பண்ணும்போது அம்பானி தானே ஏழையாக தான் இருப்பாங்க நீ உங்களை கம்பேர் பண்ணா சார் எங்ககிட்ட நான் அம்மர்கார் இருக்கா சொல்லுங்க பிஎம்டபிள்யூ சார் நான் ஒன்று கேட்குறேங்க பிஎம்டபிள்யூ எங்கே இருக்கலாம் எங்கிட்டியா இல்லையா அப்படியே ஒருவேளை என்கிட்ட இருந்தாலும் ஐடி பே பண்ணி ப்ராப்பராக இது ஏன் வண்டின்னு சொல்லி தான் என்கிட்ட இருக்கும் என்கிட்ட இல்லை அப்படி இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ கிட்ட கேட்போம் ஹம்மர் வண்டி இருந்து எங்கேருந்து வந்து சார் உங்களுக்கு நான் கேட்குறேன் சார் இப்போ நீங்கள் கலாட்டா மீடியா பல வருஷமாக நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க படிப்படியாக படிப்படியாக வந்திருப்பீங்க எப்படி சார் ரெட் வந்து எல்லா சார் ரெட் ஜெயிண்ட் எடுக்க ரிலீஸ் பண்ணுறாங்க அங்கே தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்காங்க அதாவது நீங்க ஏவிஎம் சிரமம்லாம் முட்டாளம் சொல்கிறீங்க ஆமாங்க மொத்தம் இந்தியாவே பார்க்குறது என்ன அந்த டெக்னாலஜி என்ன இவங்க இருக்கிற டெக்னாலஜி எப்படி எல்லாம் படம் எடுக்கிறவங்கள நேராக போய்ட்டு ஐயா படம் வாங்கிக்கிங்கன்னு சொல்றாங்களா நான் உங்களை பிஜேபிக்குள்ள பிடிச்சிக்கல தான் நீங்கள் திமுக பக்கமே ஜம்ப் பண்ணுறீங்க நம்ம எப்பயுமே நம்மளுடைய கேள்விகள் எப்போவுமே ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் இருக்க வேண்டும் சரி ஓகே ஏன்னா மக்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணுறது ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக எங்ககிட்ட வந்து என்ன இருக்கும் உண்மை தான் இருக்கும் நேர்மை தான் இருக்கும் நீங்கள் என்ன போட்டாலும் சரிதான் நீங்கள் இதை ஊழல் பண்ணிட்டார் அது ஊழல் பண்ணேன் உங்கள் கிட்ட தானே காசு இருக்கு நீங்கள் தானே மக்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணிட்டுருக்கீங்க நான் என்ன எம்எல்ஏவா நான் என்ன எம்பியா நான் என்ன மினிஸ்டரா கரெக்டாக தானே கேட்குறது வெளிப்படைய சுப்ரீம் கோர்ட் சொல்லுது மீடியாட்டில் கொண்டு போகலன்னா அதை நான் என்ன பண்ண முடியும் மீடியா கொண்டு போய் சேர்க்கணும் செந்தில் பாலாஜி என்ன கேட்குது சுப்ரீம் கோர்ட்டு எப்படி இப்படி ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வரும் வேலை வாங்கி கொடுக்குறேன் சென்ட்ரல் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ட்ரான்ஸ்போர்ட்டில் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஜாப் காசு வாங்கியிருக்காரு ஒரு வே ஒரு ஒரு இதுக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கியிருக்கார் பலாயிரம் பேர்கிட்ட அது ஸ்கேமா அது ஸ்கேமா அது ஊழல் இல்லை எப்போதுமே திமுக அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க தலைவர் அண்ணாமலை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்க ஐயோ அது தொடர்பான ஆதாரங்களை எப்போதுமே வெளியிடவே மாட்டேங்கிறீங்களே என்ன இது காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் தானே ஆதாரங்களை வெளியிடணும் குற்றச்சாட்டு நான் எதுக்கு வெளியிடணும் இல்லை அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தானே சொல்கிறீங்க குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு வந்து டிஏவிசி டிவேக்கும் சிபிஐயும் சுப்ரீம் கோர்ட்டும் வெளிப்படையாக காட்டுது இதில் நாங்கள் என்ன வெளிப்படையாக இது காட்டுறது அப்படியே இருந்தாலும் நாங்கள் உங்ககிட்ட கொடுப்போம் நாங்கள் மீடியா கிட்ட கொடுத்தோன்னு நீங்கள் அப்படி நேராக எடுத்து போய் கோபாலபுரம் வீட்டில் கொடுத்துருக்கீங்க நாங்கள் உங்ககிட்ட கொடுப்போம் எங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எங்க கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் இருக்கா இல்லை ஒவ்வொரு முறையுமே அந்த அமைச்சர் தப்பு பண்ணிட்டார் இந்த அமைச்சர் தப்பு பண்ணிட்டான்னு சொல்றீங்க ஆனால் எந்த எப்போதுமே அந்த ஆதாரங்கள்ல மீடியா முன்னாடி யாருமே காட்டுறது கிடையாது உங்க தலைவர் உட்பட நான் ஒன்னும் சொல்றேன்பா இப்போ நான் சொல்றேன் ராஜா ஐம்பத்தஞ்சு கோடியா ஆட்டையை போட்டாரு நான் சொல்லல சொன்னது யாரு